வணக்கம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கு என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய தேசிய தலைவர் மதிப்புக்குரிய இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய குரு பூஜை. இந்த குரு பூஜைக்கு வருகிறதான ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அந்த குரு பூஜை விழாவிற்கு அனைத்து கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அதே வேளையில் நம்முடைய மக்கள் அங்கு கடந்து வரும்போது ஒழுக்கத்தோடும் மது பழக்கம் இல்லாமல் வர வேண்டும். அந்த இடத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே கடந்து கொள்ளும்போது நம்முடைய மக்கள் நம்மளுடைய கைகளில் வந்துட்டு பட்டில் வெளியேற்றமே எம் இனத்தின் விடுதலை என்றதான வாசகம் அடங்கியதான அந்த பதாகை நம்மளுடைய கோஷங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அதே வேளையில் மற்ற வருகிற ஒவ்வொருவரையும் நாம் வரவேற்கிற வண்ணமாக அந்த இடத்தில் நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். இந்த வருடம் பண்பாட்டுக் கழகம் அதை சிறப்பாக செய்து கொண்டும் இருக்கிறது. அதே போல் இந்த அரசாங்கத்திற்கு நம்மளுடைய தியாகியாருடைய தேசிய தலைவர்களுடைய வெண்கல சிலை அமைப்பதற்கும் அவருக்கு அரசு விழா இருப்பதற்கும் நாம் கோஷங்களாக இந்த அரசாங்கத்திற்கு முன்வைக்க வேண்டும். இந்த அரசாங்கமும் எங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கு நீங்கள் கட்டாயம் இந்த பட்டியல் வெளியேற்றம் அரசு விழா அவருக்கு வெண்கல சிலை அமைப்பதை கட்டாயம் செய்து தர வேண்டும். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, இந்த தேசத்திற்காகவும் பாடுபட்டவர். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலாம் இருந்து சிறை சென்றவர். அவருக்கு கட்டாயம் இந்த அரசு அவருடைய இந்த நூற்றாண்டு விழாவின் போது நீங்கள் கட்டாயம் இதை நிறைவேற்றி தர வேண்டும். ஓட்டுக்காக மட்டும் இந்த மக்களை பயன்படுத்தி கொண்டு அந்த நேரங்களில் வாக்கும் கொடுத்து கொண்டு மற்ற நேரங்களில் நீங்கள் இப்படி செயல்படுவது அது நல்லதல்ல. இந்த மக்களுக்காக நீங்கள் கட்டாயம் இதை செய்து தர வேண்டுமா இந்த அரசாங்கத்திற்கு, திராவிட மாடல் அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் அந்த இடத்திலே வந்துட்டு இந்த வருடம் எந்த வருடத்தில் இல்லாத இந்த வருடம் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு நிகழ்ச்சி நிரல்லாம் போடுறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு வீட்டு கல்யாணத்திற்கு அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் தன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர்கள் அதை அந்த அட்டவணையை தயார் செய்ய வேண்டும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு வந்தால் உங்களை நாங்கள் அழைக்கவில்லை, அப்படி வந்தாலும் நீங்கள் வந்துட்டு அமைதியாக போய்விட்டால் ஒன்றில்லை, ஆனால் அங்கே வந்து ஒரு தலித்திய சாயம் பூசக்கூடாது. மனிதனுக்கும் மனிதன் யாருமே தாழ்ந்தவனும் இல்லை உயர்ந்தவனும் இல்லை. அந்த கொள்கையோடு தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற மக்களையும் அரவணைத்து செல்ல ஒவ்வொருவருடைய மனநிலையும் அப்படி மாறிவிட்டது. எல்லா சமுதாயமும் அரவணைத்து போகிற இந்த காலகட்டத்தில் திருமாவளவனை போன்றவர்கள் மட்டும் தலித்திய சாயம் பூசுவது உங்களுடைய உள்மனதில் உள்ள அவலக்கேடை வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய சொந்த சமுதாயத்திற்கு அங்கே அந்த வெளிநாடுகளிலும் அங்கிருந்து நல்ல செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் அவர்களுடைய விடுதலைக்காக நீங்கள் போராடினால் சிறப்பாக இருக்கும். இன்னும் தலித்திய வட்டத்திற்குள் அவர்களையும் அடைத்து எங்களுடைய இதிலையும் பாதிப்பை நீங்கள் உள்ளாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி வந்தால் அதனுடைய சட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஏற்கனவே ஒரு 4 வருடத்துக்கு முன்பெல்லாம் உங்களுடைய பேனர்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். ஒரு இடத்திற்கு போனால் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசினால் பரவாயில்லை, ஆனால் வேற ஒரு சாயத்தை பூசுவது உங்களுடைய தலித்த சிந்தனை மற்ற மக்கள் மத்தியில் வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதே போல் ஒவ்வொரு அமைப்புகளில் உள்ள தலைவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். எங்களுக்கு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நீங்கள் அந்த இடத்தில் முன்வைத்து நீங்கள் பேச முடிய உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இப்போ தென் மாவட்டங்களில் நடக்கிறதான ஜாதி கலவரங்கள் ஒவ்வொன்றிற்கும் இதை போன்ற நபர்கள் அது ஒரு ஆளாக மாறிவிடுகிறார்கள். அதே போல் திராவிட மாடல் ஆட்சியின் போது இது நடப்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கிறது சகஜம். அதே போல் தான் இப்போதும் இந்த கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சமூக நீதி சமத்துவம் என்று பேசுகிறதான திராவிட மாடல் அரசு நீங்கள் உண்மையிலேயே ஜாதி ஒழிப்பை மாற்ற வேண்டும் என்றால் பள்ளிகளிலே நீங்கள் மாற்ற வேண்டும். சிறுவர்கள் மத்தியிலே நீ என்ன ஜாதி என்று, தெரியாத பசங்க மத்தியிலேயே நீ என்ன ஜாதி என்று கேட்டு அவர்களை அந்த பட்டியலில் நீங்கள் தெரிந்து கொள்ற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்.
உண்மையிலே ஜாதியை ஒழிக்க வேண்டுமானால் கல்வி கற்கிறதான மாணவர்கள் மத்தியில் வந்துட்டு அந்த ஜாதி சான்றிதழ் இல்லாமல் அனைவரும் சமம் என்ற நிலையில் நீங்கள் கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். அதுவும் அதை செய்யவில்லை என்றால் நீங்கள் எந்த ஜாதியும் ஒழிக்க முடியாது. எல்லோரும் ஜாதியாகத்தான் இருப்பார்கள், ஆனால் மக்கள் சமத்துவமாக பழகுவதற்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி தந்தால் சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஓட்டிற்காக இந்த மக்களை, ஒவ்வொரு மக்களையும் சீரழித்து கொண்டிருப்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ தலைவர்கள் இந்த மக்களுடைய தமிழர் பிரச்சனைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போ நீங்கள் அந்த நாங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த பட்டியல் வெளியேற்றம் எங்களுக்கு நீங்கள் அதுக்கு முன் வர வேண்டும். பட்டியல் வெளியேற்றத்திற்காக நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டால் போதும், இந்த மத்திய அரசிற்கு ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பியதான அந்த கோப்பு மனுவில் கையெழுத்து போட்டு அதை நிறைவேற்றி கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். அதே போல் எங்களுடைய தலைவர்களுக்கும் நீங்கள் வெண்கல சிலை அமைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் எங்களுடைய வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனார், வடிவமலத்தியார், வெண்ணிக்கால் அடியார், தாசன் ராமசாமி பண்ணாடி, எத்தனையோ பேர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு உங்கள் நாவு கூசுகிறது. உண்மையான சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர்கள் இந்த தேசியவாதிகள் சமுதாயத்தில் எத்தனையோ பேர்கள் உண்டு, மற்ற சமுதாயத்திலும் எவ்வளோ பேர் உண்டு. அவர்களை நீங்கள் வெளிப்படுத்துவதில்லை. எத்தனையோ பேர்கள் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள் அநேக பேரை நீங்கள் வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு நினைவு சின்னங்களாம் வைக்க வேண்டும். வணக்கம் உறவுகளே. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.